ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. பதிவில் மலேசியாவுக்கு நீங்கள் யாரெல்லாம் வேலைக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறீங்களோ, ஸோ அவங்களுக்கான ஒரு பதிவு தான் இது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, எப்படி வந்து நீங்கள் மலேசியா வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, மலேசியாவுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பற்றின ஒரு புரிதல் வந்து யாருக்கும் இல்லாதனால தான் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா மலேசியா போயிட்டு பணத்தை இழக்கிறாங்க, இல்லை ஓவர்ஸ்டே ஆகுறாங்க. அவங்க எதை நோக்கி போகிறாங்களோ அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து அடைய முடியலை. அவங்களுக்கு மலேசியாவுடைய ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ், அந்த வீசா ஸ்ட்ரக்சர் எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தென் சிங்கப்பூர். சிங்கப்பூரில் நீங்கள் இப்போ விசிட் வீசாவில் போகிறீங்க அப்படின்றதுப்ப உங்களுக்கு வேலை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மலேசியாவை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் அண்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே மலேசியா அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து விசிட் வீசாவில் போய் நீங்கள் வேலை தேடி அதுக்கான அந்த சக்ஸஸ்ஃபுல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் அளவு கிடையாது. அதுக்கு வந்து பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ மலேசியாவுக்கு விசிட் வீசாவில் போகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ மலேசியாவுக்கு நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ரெப்யூட்டடான லைசன்ஸ்டு மேன் பவர் ஏஜென்சி என்ன இருக்குது அப்படின்றத இந்தியாவில் இருக்குன்றத பாருங்கள். இல்லை ஆன்லைனில் கம்பெனி சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி சர்ச் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சூட்டபுளான இல்லை உங்களுக்கு ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு லைசன்ஸ்டு மேன் பவர் ஏஜென்சிஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ அதில் வந்து பிக் பண்ணுங்கள். ஸோ எது இன்னும் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஏஜென்சி அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ அவங்கக்கிட்ட என்ன வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது, என்ன பெஸ்ட்டாக வந்து அவங்களால் பண்ண முடியும் அப்படின்றத மொதல் வந்து ரிசர்ச் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட கேளுங்க. ஸோ ஒன்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் உங்களுக்கான டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் என்ன தேவையோ அதை நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்கள் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது எதோடைய மேட்ச் ஆகுது அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குன்றதை பாருங்கள். ஒவ்வொரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலுமே எல்லாத்துக்குமே மலேசியாவை பொறுத்தளவு டிமாண்ட் லெட்டர் அப்படின்றது வந்து ஒன்று வந்து இருக்கணும், சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸில் வந்துட்டு வந்து கேளுங்கள். ஸோ அவங்க அந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் எடுக்கிறாங்கன்ற பட்சத்தில் அவங்க டிமாண்ட் லெட்டரை உங்களுக்கு காமிக்கணும். அதில் வந்து அந்த கம்பெனிஸை பற்றின இன்ஃபர்மேஷன் ஃபோட்டோவோட கம்ப்ளீட்டாக A to Z வந்து உங்களுக்கு இருக்கும். அதை வாங்குங்க, அதை அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை பற்றின விஷயங்கள் வந்து நீங்கள் ஆன்லைனில் கூகுள் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸஸ் மூலிமா வந்து க்ராஸ் செக் பண்ணுங்கள். அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எப்படி மார்க்கெட்டில் அவங்க கண்டிஷன்ஸ், அவங்க ஸ்டேபிளாக இருக்கிறாங்களா, சேலரிலாம் ஒழுங்காக கொடுக்குறாங்களான்னு உங்களுக்கான சர்க்கிளில் வந்து விசாரிக்க முயற்சி பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் முயற்சி பண்ணி எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து திருப்திகரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேமெண்ட் பண்ணும்போது கட்டாயமாக உங்களுக்கான பேமெண்ட் ரிசிப்ட் வந்து நீங்கள் எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்னால் நீங்கள் பண்ணியிருந்துருக்கலாம், அதுக்கான ஒரு ரிசிப்டை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் அடுத்து வந்து உங்களுடைய பயோமெட்ரிக்ஸ் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் வந்து நீங்கள் இந்தியாவில் உள்ள ஆத்தரைஸ்டு மெடிக்கல் சென்டர் என்ன அப்படின்றத சென்னையில் இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில்ஸ் வச்சுட்டு அந்த ஏஜென்சி வந்து ஃபர்தராக வந்து எம்ப்ளாயருக்கு அப்டேட் பண்ணி உங்களுக்கு வந்து காலிங் விசா வந்து மொதல் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு காலிங் விசா வந்துருச்சுன்ற பட்சத்தில் ஸோ உங்களுக்கான அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி அந்த காலிங் விசா வச்சுட்டு ஒரு என்ட்ரி விசா வந்து ரெடி பண்ணுவாங்க. மலேசியாவுக்கு நீங்கள் போகிறதுக்கான உள்ளே போகிறதுக்கான என்ட்ரி விசா, என்ட்ரி விசா ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட், அந்த கம்பெனியுடைய எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அதை உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அதை வந்து கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ பார்த்த ப்ராசஸ் தான் இத்தனை விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மலேசியாவுக்கு நீங்கள் வேலைக்கு எடுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ், எப்படி வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்த்தோம்.
கிளியரான ஒரு புரிதல் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு போய் அங்கே ஓவர்ஸ்டே பண்ண தேவையில்லை, இங்கே உள்ள பல பிரச்சனைகளில் மாட்டிக்க தேவையில்லை, பணம் இழக்க தேவையில்லை, சரிங்களா? ஸோ மலேசியாவில் வந்து விசிட் விசாவில் போகிறது வந்து முடிஞ்ச அளவு தவிர்த்துருங்க. அன்லெஸ் உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க, இல்லை ரெஃபரன்ஸ் மூலயமா உங்களுக்கு இன்டர்வியூஸ் இல்லை ஏதாவது ஒன்று ரெடி பண்ணுறாங்கன்ற பட்சத்தில் ஓகே. அப்படி இல்லாமல் ஜென்ரலாக போகும்போது நீங்கள் இந்த ஒரு ஏஜென்சிஸ் மூலிமா நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது இந்த ஒரு ப்ராசஸ் அந்த நடைமுறையை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபான முறையில் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். இது மட்டும் இல்லாமல் மலேசியாவுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் வந்து உறுதிப்படுத்திக்கணும். என்ன அப்படின்னா உங்களுடைய பயோமெட்ரிக்ஸ் மெடிக்கல் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்தியாவில் முடிச்சுட்றீங்க, உங்களுக்கு காலிங் விசா இருக்குது, அது மூலிமா ஒரு இன்ட்ரி விசாவும் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி அதோடைய காப்பியும் நீங்கள் வந்து கையில் வச்சுக்கணும், சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மலேசியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் மலேசியா போய் இறங்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு அந்த கான்ட்ராக்டில் ஸ்பெசிஃபை பண்ண எம்ப்ளாயருக்கும் உங்கள் விசா போட்டிருக்க அந்த எம்ப்ளாயருக்கு தான் நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, அந்த மென்ஷன் அட்ரஸ் அந்த மென்ஷன்ட் எம்ப்ளாயருக்கு தான் வேலைக்கு போகிறீங்களா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கோங்க. உங்கள் எம்ப்ளாயர் வந்து உங்களுக்கு சேலரி வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் தான் பே பண்ணுறாங்க அப்படின்றதையும் உறுதிப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கான பே ஸ்லிப்பையும் வந்து அவங்க வந்து கொடுக்கணும் மாதம் மாதம். ஸோ அதையும் நீங்கள் வந்து உறுதிப்படுத்திக்கணும். அது இல்லாமல் உங்களுக்கான டிடக்ஷன்ஸ் வந்து தங்குறதுக்கு மட்டும் மேக்ஸிமம் 50 ரிங்கட்ஸ் படிச்சுக்கலாம், அதுக்கு மேலே லிவியாக இருக்கட்டும் இல்லை மற்ற இன்சூரன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே கம்ப்ளீட்லி எம்ப்ளாயர் தான் அந்த காஸ்ட்டை வந்து பியர் பண்ணணும், சரிங்களா? இதில் வந்து எக்காரணத்தை கொண்டும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.